பத்திரிகை மது எழுத்து போராட்டம் வைக்கோ எப்படி அவருடைய மகன் வந்து ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கிறது ஒரு சிகரெட் புகையிலை பொருள் விற்கிற ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கிறாரே அது வந்து எப்படி மாறலி கரெக்டாங்கிறத கேட்டதுக்காண்டி நான் நடத்துற அந்த ஒரே தொழில நான் ராஜினாமா செஞ்சேன். நான் ராஜினாமா செஞ்சு கிட்டத்தட்ட 7 வருஷம் இந்த அரசு இந்த அரசியல்னால இந்த அரசியல்னால நாங்க இழந்தது ஜாஸ்தி எங்க குடும்பம் இருந்தது ஜாஸ்தி எங்க தந்தையர் இருந்தது ஜாஸ்தி நான் இருந்தது ஜாஸ்தி புரியுதுங்களா. அந்த நடத்துற அந்த ஒரே தொழில நான் 7 வருஷத்துக்கு நான் ராஜினாமா பண்ண நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்துல ஐடிசிங்கிறது வந்து சிகரெட் மாத்திரம் கிடையாது, அதுல வந்து அதுல 100% கிட்டத்தட்ட அந்த விக்கிற பொருட்கள் ஒரு 5% பொருட்கள் புகையிலை பொருட்கள் இருக்காங்க. அதை நியாயப்படுத்தலான தவறுதான். புகையிலை எப்படி மது நாட்டுக்கு கேடோ புகையிலை நாட்டுக்கு கேடு. எனக்கு கிடைச்ச ஒரு தொழில் அது நான் நடத்தினேன். நான் 16 வருஷம் உழைச்சு ஏன் பேர் நடத்தினேன். நான் அதுல தமிழ்நாடு முழுவதும் கிடையாது, தமிழ்நாட்டுல தென்காசிங்கிற ஒரு மாவட்டம் 200 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அந்த 200 டிஸ்ட்ரிபியூட் நானும் ஒருத்தனா இருந்தேன். அது அரசியலுக்காண்டி நான் அப்ப நான் செய்யும் இந்த குற்றச்சாட்டு வரும்போது என் மனசுக்கு ஒரு நிறைவு இருந்தது. அப்ப நம்ம நம்ம நம்மளும் ஒரு நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் வந்து இது பண்றீங்க, ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க, நீங்க நியாயமா பண்றீங்க, உங்க முதல் போட்டு நீங்க நடத்துறீங்க தொழில, 1000 குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, நியாயமான மொழி எதுக்கு நீங்க அடுத்தவங்களுக்காண்டி இதை ராஜினாமா பண்றீங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், ஒருபோதும் மது எழுத்து போராட்டம் இந்த நேரத்துல எதுவும் மக்களுக்கு கேடுதான். இதுல நானும் ஒரு பங்கு, நான் டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிக்கிறவங்க கிடையாது, எனக்கு நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாலும் அமலாக்கத்துறை இவங்க எல்லாம் சிபிஐ இவங்க எல்லாம் பொறுத்தவரை பாஜகவுடைய கைப்பாய்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜகவை சார்ந்த அமைச்சர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ யாரும் எங்க ரெய்டு போனமே தெரியல. குறிப்பா பாஜக எதிர்க்கிற இயக்கங்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்க எதிர்க்கிறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் முன்னாள் கூட்டணி இப்ப கூட்டணியில கிடையாது, அவங்க எதிர்க்கிறாங்க, அதனால மூட போயிருக்கலாம். பட் அது வந்து முழு விவரங்கள் தெரியல, பார்த்து பிறகு சொல்லலாம். சின்னம் தொடர்பாக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எங்களுடைய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க பம்பர சுகத்துல நிக்கிறதுக்குண்டான எல்லா முயற்சியும் எடுத்திருக்கிறோம், எங்க தலைவர் எடுத்திருக்கிற வைகோ எடுத்திருக்கிறாரு. ஒருவேளை பம்பரசு கிடைக்காத பட்சத்துல எங்களுடைய அந்த பொதுவான மற்ற சிம்பிள்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஓபன் கேட்டகரியில சில சிம்பிள்ஸ் வச்சிருக்காங்க, அதுல ஏதாவது அப்ளை பண்ணி நாங்க வாங்கி நாங்க அதுல நாங்க போட்டி